பாகவதாக்கியதா நமஸ்காரங்கள். ஸ்ரீனிவாச இதி ஸ்ரேஷ்டதயா பாத்திரம் குணான்விதா கௌஷிகோனந்தரங்காத்யசிரும் விஜேதாம் புவி நிஸ்தாத்மீயபரம் வரப்பிரத குரும் வைராக்ய பாக்யோததௌ வேதாந்தாமிருதசாரமந்தமனகாத் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாத் குரோ ஸ்ரீசைலான்வய கௌஸ்துபசிதனயம் ஷயோநிதே ஸ்ரீநிதே வந்தே சாது கடாட்சகேளு நிலையம் ஸ்ரீகிருஷ்ணசுத்தேசிகம் ஸ்ரீவாசரங்கபரகாலமுனித்ரயாப்தலக்ஷ்மாத்மலக்ஷ்மணேதி த்வயுகாகமாந்தம் ஆச்சாரியபக்திபரிபூதமனர்க்கசீலம் கோபாலதேசிகமுனிம் குருமாஷ்ரயாமஹ நாராயணாக்கேதிராஜபதாப்ஜபிருங்கஸ்ரீவாசயோகிகுருநாத் பிதபாரமீஷே பக்தியாதிபூர்ணவரதாரிகிருபாத்தசின்னம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசமுனிவர்யமஹம் பிரபத்யே ஸ்ரீநாராயண யோகீந்திர வரதாரி கிருபாசயம் லங்கேஷ பாத வினதம் ஸ்ரீநிவாச முனிம் பஜே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவத்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி யோனித்தமச்சுத பதாம் புஜைக்மருக்மம் வியாமோஹத ஸ்ததிதராணி துநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீ கசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ோதகுலாமோதவாசிதம் ஷடாரிம் தோமபாஸ்மஹே வந்தே வைகுண்டதேனான்யம் தேவம் சூத்ரபதி சகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத்வ்யவஸ்திதம் சஹதர்மசரீம் சௌரே சம்மந்த்ரித ஜகத்திதாமனுக்ரஹமயீம் வந்தே நித்யமஜ்ஞாத நிக்ரஹம் அமப்யாத்யம் குரும் வந்தே கமலாகிரஹமேதினம் பிரபக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்ரஸ்யே ஸ்வயம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹைக்ரீவமுபாஸ்மஹே ராமானுஜ தயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் ஈரொன்னதூப்புல் திருவேங்கடமுடையான் பாரன்னச்சொன்ன பழமொழியுள் ஓரன்னதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ வளவும் வாழ்வு விதேசிகன் திருவடியாளர் சரணம். இன்னைக்கு நல்ல நாள், அதனால திருவாடி பூரம் இன்னைக்கு ஞாத தசிகம் பண்ணக்கூடிய சுவாமி விதேசிகனுடைய ஒரு ரொம்ப பிரதானமான ஸ்தோத்திரம். சுவாமி விதேசிகன் நமக்கு விதவிதமாக எத்தனையோ கிரந்தங்கள் அனுகிரகிச்சு எல்லா விதத்திலையும் நமக்கு சர்வதோமுகமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார். நம்ம சித்தாந்தத்தோட ஸ்தாபனை பகவத் ராமானுஜருடைய சித்தாந்தத்தை பத்திரமாக ஸ்தாபனம் பண்றதுக்கு சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் தான் ஆதாரம். அதுலேயும் தத்துவ நிரூபணம் பண்ணக்கூடிய கிரந்தங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரதானமானது. ஆகமங்களோட பிரமாணம் என்ன, அதுக்கு மேல பக்தி பூர்ணமான எல்லாரும் பிரதி நாளும் அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஸ்தோத்ர சாகித்யம் சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான ஒரு நமக்கு பண்ணி இருக்கக்கூடிய அனுகிரகம். தாங்களும் அதை வந்து பகவானை எப்படி அனுபவிச்சு பகவானுடைய கல்யாண குணங்கள் இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அதன் மூலக்கமாக எல்லா கிரந்தத்திலையும் பண்ற மாதிரி தத்துவஹித புருஷார்த்தங்களோட நிரூபணையும் அற்புதமாக சுவாமி தேசிகன் பண்ணிருக்காரு. அதுல நாங்கள் இந்த கலியுகத்துக்கு ரொம்ப பிரதானமான மோட்சோபாயம் பிரபத்தி என்று கூடியது. அந்த பிரபத்தி தான் எல்லாருக்குமே உஜ்ஜீவனம் உத்தாரமாகறதுக்கு வழி. இந்த காலத்துல பக்தி யோகம் பண்றது ரொம்ப கஷ்டமானது, யாரும் இந்த காலத்துல பண்றது ரொம்பவே கஷ்டம். எல்லாருக்கும் அதிகாரம் இல்லை, அதிகாரம் இருந்தாலும் சக்தி இல்லை, ஞானம் இல்லை. அதனால பிரபத்தி தான் எல்லாருக்கும் உத்தாரமாகறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி. இந்த பிரபத்தி வந்து ஸ்ருதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. தொட்டமாக சிரௌதி சர்வசரண்யதா அப்படின்னு ஸ்மிருதி ரபி சத்யாபிதா ஸ்மிருதி கூட அதை வந்து ஸ்மிருதிகள் கூட அதை வந்து சத்தியம் பண்ண அதோட விஷதமாக தெரியப்படுத்துறது. ஸ்ருதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதியில சொல்லப்பட்ட இந்த உபாயம்
ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள் உபபிரம்மணங்கள்னு சொல்றோம், அதுல விசதமாக நிரூபணம் பண்ணி பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிரபத்தியோட அனுஷ்டானம் இதெல்லாம் பிரதானமாக ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆகமங்களோட பிராமாண்டியமும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், சாதிச்சிருக்கார் கிரந்தங்கள்ல, பஞ்சராத்திர ரக்ஷய முதலான ரக்ஷா கிரந்தங்கள்ல. இந்த மாதிரி பிரபத்தியோட பகுமுகமான பிரதிபாதனம் சுவாமி தேசிகன் பண்ணி எல்லாருக்கும் பரமோபகாரம் பண்ணிருக்கார். அதனாலதான் இந்த சம்சாரத்துல இருந்து விடுதலை அடையலாம் எல்லாருமே. அது எத்தனை பிரதானம்ன்றதுக்கு அந்த பிரபத்தியோட விஷயத்திலேயே நிறைய கிரந்தங்கள், ஸ்தோத்திரங்கள்ல நியாச தசகம், நியாச திலகம், நியாச விம்சதி, சரணாகதி தீபிகா இதெல்லாம் பண்ணார். சரணாகதி கத்தியத்துக்கு ஒரு பாஷ்யம் சாதிச்சார், ஸ்தோத்திரத்னத்துக்கு பாஷ்யம் சாதிச்சார். அப்புறம் தத்துவ நிரூபணே பிரபத்தியோட ஸ்வரூபத்தை விஸ்தாரமாக நிரூபணம் பண்றதுக்காக ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம், அதுக்கு மேல அந்த பிரபத்தி விஷயத்துல வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் சாஸ்திரியமான ரீதியில நிரூபணம் பண்ணி அதை பரிஹாரம் பண்றது நிக்ஷேப ரக்ஷன்னு கூடிய அற்புதமான கிரந்தம். இத்தனை கிரந்தங்கள் மூலமாக பிரபத்தியே விஸ்தாரமாக நமக்கு உபதேசம் பண்ணி அனுஷ்டானம் பண்றது எப்படி, அதோட மகத்துவம் என்ன, அதுக்கு மேல இத்திஹாச புராணங்கள்ல வரக்கூடிய பிரகரணங்கள் எல்லாம் எடுத்து அபய பிரதான சாரம் முதலானதுல எல்லாம் பிரபத்தி அற்புதமாக நிரூபணம் பண்றார் சுவாமி தேசிகன். இதுல பிரதி நாளும் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவால் எல்லாம் அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தோத்திரம் யாச தசகம் அப்படின்னு 10 ஸ்லோகத்துல சுவாமி தேசிகனோட வைபவம் என்னன்னா, 10 சொல்றா, 10 ஒண்ணு ஒன்னா சொல்றா. எத்தனை விஸ்தாரமாக ஒண்ணுன்னா சாஸ்திரி சாராதி கிரந்தங்கள்ல சொல்றார். எல்லா விதத்திலையும் அற்புதமான சாமர்த்தியத்தை உள்ள அவதார புருஷர். அதுல இந்த நியாச தசகம் பிரதி நாளும் நாங்கள் அனுசந்தானம் பண்றோம். இதுல பிரபத்தியோட எல்லா விஷயமும் சமக்ரமாக சங்கிரகமாக சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கிறது. இது விசேஷம். இதுக்கு வந்து மகாமகோபாத்யாள் இருந்த மகாவித்வான் சதுர்வேத சதக்கிரதுவா இருந்த அவரு அனுஷ்டித சதக்கிரது, அவர் ஊவே ராமானுஜாச்சாரியார் சுவாமிகள் ஒரு ரொம்ப அற்புதமான வியாக்கியானத்தை தமிழ்ல நமக்கு அனுகிரகிச்சிருக்கார். அந்த வியாக்கியானத்தை வச்சுதான் சுருக்காக ஒரு 2 முடிச்சுடலாம் இது. ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொல்றார். நமக்கு தினமும் இந்த அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணா ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணாலே பிரயோஜனம், அது அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ண நமக்கு இன்னும் ரொம்பவே பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா இந்த பிரபத்தி என்ன கூடிய உபாயத்துல நிரபேட்சமான உபாயம்ன்ட்டு சொல்றோம். உபாயம் பண்ணியார்தும் அது பலத்துக்காக வேற ஒரு எந்த விதமான அபேட்சையும் கிடையாது பிரபத்திக்கு அப்படின்னு, நிரபேட்சமான உபாயம். அதனால பிரபத்தி பண்ணியார்தும் அதுக்காக ஒண்ணுமே பண்ணல என்ன, நமக்கு அதோட அந்த அர்த்தங்கள் நாங்க பண்ணின இது, அதோட மகத்துவம் பிரதி நாளும் அனுசந்தானம் பண்ண நமக்கே ஒரு விசுவாசம் பண்றது, ஸ்வரூபம், ஸ்வரூப நிஷ்டே, புருஷார்த்த நிஷ்டே, உபாய நிஷ்டே அப்படின்னு 3 சொல்றார் சுவாமி தேசிகம். இதை நாங்கள் காப்பாத்துண்டு நிம்மதியா இருக்கிறதுக்கு ரொம்பவே பிரயோஜனம். அதனால இதோட அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றது ரொம்ப நமக்கு வேண்டியது அப்படின்னு சொல்லி அதை சுருக்கமாக அந்த கிரந்தத்தை அது வந்து ஷேர் பண்ணிருக்கேன். தமிழ் இருக்கக்கூடிய மூலத்தையும் அதே மாதிரி கன்னடால டிரான்ஸ்லேட் பண்ணது சேவா சுவாமி ட்ரஸ்ட் வந்து கேட்டு என்ன அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்கா 2019. அது கன்னடால இருக்கு. அது 2 கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மூலம் அதை வச்சிருந்த இப்போ நான் நீங்க அனுசந்தானம் பண்ணலாம். ஆரம்பத்துல 2
முன்னுரை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஸ்லோகத்து பாகத்துக்கு போறோம். இமான் வெங்கடநாதாரி கவிதார்கே கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சமீபாம்சாரி. ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகம் பண்றார் சுவாமி, வரதம் ஹஸ்திசைலாகிரே தீப்தியமான தயாநிதிம் தீக்மானும் ஆனந்த தீப்தியமானம் தயாநிதிம் தீப்தியமானம் தயாநிதிம் பிரணம்ய ஞாசதசிகம் விபிரணோமி மிதாட்சரைகி. அல்பமான அக்ஷரங்கள்ல சங்கிரகமாக விவரிக்கிறேன் ஞாசதசிகத்தை. வரதனே ஹஸ்திசைலாகிரே ஹஸ்திசைலத்துல உஜ்ஜலமாக பிரகாசிக்கக்கூடிய வரதராஜனுக்கு நான் நமஸ்காரங்கள் பண்ணி இதோட வியாக்கியானத்தை பண்றேன் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீயப்பதியான திருவேங்கடமுடையான் கலியுக தெய்வமாய் உலகில் இருக்கும் சேத்தனர்கள் எல்லோரையும் காத்து அருள்வதற்காகவே அத்தியாரூபியாக அவதரித்தவன். ஆச்சாரிய ரூபனாகவும் காத்தருளும் காத்தருள திருவுள்ளம் பண்ணி நிகமாந்த மகாதேசிகனாய் அவதரித்து உபதேச முகத்தாலும் நூற்றுக்கு மேல் கிரந்தங்களை இயற்றுதலாலும் அருள் புரிந்தான் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் இசைந்ததாகும். இல்ல ஆச்சாரியாலும் சுவாமி தேசிகனுடைய அவதார வைபவத்தை அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்றார். பகவானுடைய சாட்சியாத அவதாருமே திருவேங்கடமுடையானுடைய சாட்சியாத அவதாரமே பகவான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப ஆசையாக திருவேங்கடத்துல வந்து ஸ்திரமாக வாசம் பண்ணான். ஆனாலும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கலையான் சேத்தனாளை உத்தாரம் பண்றதுக்கு. அதுக்கு அதனால அவன் ஆச்சாரியால் ரூபத்துல மறுபடியும் அவதாரம் பண்ணி எல்லாரையும் காத்துட்டு இருக்கான் அப்படின்னு. எந்த ரீதியில அப்படின்னா உபதேச முகத்தாலே, உபதேச முகத்தாலே எல்லாருக்கும் நேராக உபதேசம் பண்ணி அதுக்கும் அது போராது அப்படின்னு கிரந்தங்கள் என்னென்னைக்கும் இருக்கக்கூடிய கிரந்தங்கள் மூலமாகவும் எல்லாரையும் உத்தாரம் பண்ணார் ஆச்சாரியால். பகவானே ஆச்சாரியால் மூலமாக பண்ணார் அப்படின்னு பதவகையில் சுருக்கமாகவும் விரிவாகவும் அருளி செய்யப்பட்ட ஒவ்வொரு நூலும் தத்வஹித புருஷார்த்தங்களை வெளியிட்டு கொட்டு ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு என்கிற ரீதியிலே விளங்குகின்றன இந்த கிரந்தங்கள் சுவாமி தேசிகது. இது பிரசித்தமான உக்தி, ஓரொன்று தானே அமையாதோ வந்து போதும் நமக்கு அனுசந்தானம் பண்ண அப்படின்னு மோட்சத்தை வரைக்கும் நம்ம காப்பாத்துறது அச்சின் போறது அப்படின்னு தத்ரஹித புருஷார்த்தங்கள்ல எல்லா கிரந்தங்களையும் சுவாமி தேசிகன் நிரூபணம் பண்றார். அது அது ரொம்ப பிரதானமானது தெரியுது நமக்கு. தத்துவஞானம் வந்தாதான் அதோட அனுசந்தானம் பண்றதுக்கு அர்த்தானுசந்தானம் உபாய அனுஷ்டானம் எல்லாத்துக்குமே இதுதான் முதல் முதல் எஜ்ஜே. இதுதான் நமக்கு அவற்றுள் 10 அனுஷ்டு ஸ்லோகங்களாக அருளி செய்யப்பட்ட ஞாசதசிகம் என்னும் ஸ்தோத்திர கிரந்தம் ஒப்பற்றது. அதிசயமானது நிரதிசயமானது இது இந்த கிரந்தம். சுருக்க சொல்லி விளங்க வைத்தல் என்கிற ரீதியிலே அமைந்த இந்நூலின் பெருமையை சொற்களால் அளவிட்டு கூற முடியாது. இத்தனைன்னு சொல்ல முடியாது, அத்தனை பெருமை உள்ளது இது இந்த கிரந்தம். மோட்சத்தை பெறுவதற்கு பக்தி அல்லது பிரபத்தி உபாயம் என்பது எம்பெருமானுடைய சித்தாந்தம். எம்பெருமானார் வந்து கிரந்தங்கள்ல ரெண்டையும் நிரூபணம் பண்ணியிருக்கார். பாஷ்யாதி கிரந்தங்கள்ல பக்தி யோகமே பிரதானமாக நிரூபணம் பண்ணார். கத்தியத்துல பிரபத்தியே பூர்ணமாக நிரூபணம் பண்ணி தானும் அனுஷ்டானமும் பண்ணார். அது ஒரு விசேஷமான விஷயம். அனுஷ்டானமும் பண்ணி காமிச்சார் அந்த பிரபத்தி என்ன நமக்கு அதுதான் பிரதானம்னு காமிக்கிறதுக்காக. தானு லோக சங்கிரகத்துக்காக நமக்கு எத்தனையோ சக்தி இருக்கும், ஆனாலும் தானும் தாங்களும் கூட சிஷ்யாளுக்கு எது சுலபமாக பண்ண முடியுமோ அதே ஆச்சாரியாலும் பண்றார். இல்லைன்னா அவ வந்து பக்தி யோகம் பண்ண ஆச்சாரியால் பக்தி யோகம் பண்ண அதுதான் முக்கியம்னு தெரியறது அப்படின்னு எல்லாரும் அதுவே பண்ண போய் கஷ்டப்படுறா அப்படின்னு தாங்களும் அதை அனுஷ்டானம் பண்ணி காமிச்சார் சுவாமி. இதே பாஷ்யக்காரர் வந்து ரொம்ப பிரதானமான காமிச்சார். அது அவரோட ஒரு அற்புதமான அனுகிரகம் பண்ணது. பிரபத்தியே நேராக மோட்சத்துக்கு உபாயம்
அப்படின்றது. ஆகிலும் இக்கலியுகத்தில் பக்தியோகத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஞான சக்திகள் உள்ள அதிகாரிகள் இராததால் பிரபத்தியே தற்போது உள்ளவர்களால் அனுஷ்டிக்கக்கூடிய சுலபமான உபாயமாகும் என நம் பூர்வாச்சாரியர்கள் இசைந்தவர். அவெல்லாம் நம்ம ஆச்சாரியால் எல்லாம் அதே சொல்லியிருக்கா, அதுவே பண்ணியிருக்கா. எல்லா ஆச்சாரியாலும் பண்ண என்ன பரம்பரையாட்டும், எல்லா பரம்பரையிலையும் கூட நம்ம ஆச்சாரியாலும் பார்த்தா அவ ஆச்சாரியோட நம்ம வாழ ஆச்சாரியோட ஆசிரியிச்சு பிரபத்தியை தான் பண்ணியிருக்கா. எல்லாருக்கும் எத்தனையும் சக்தி இருந்தாலும் அது லோக சங்கிரகம் மட்டும் சொல்லப்படுது. அதுவும் அவள் அதோட மகிமையை காமிக்கிறதுக்காக எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி எல்லாரும் இதே மாதிரி பண்ணி உத்தாரம் ஆட்டோன்றதுக்காக பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்றார். பிரபத்தியே நியாசம் என்னும் சரணாகதி என்னும் வழங்கப்படும். அதுக்கு பிரபத்திக்கு தான் இந்த மாதிரி நியாசம் சரணாகதி முதலான சித்தங்களை சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம் என்ன, இந்த பிரபத்தி என்னக்கூடிய இந்த வித்யே நியாச வித்யே என்றது ஸ்ருதியில நேராக சொல்லப்பட்டிருக்கு. அதோட சப்தம் அதோட பேர் பக்தி யோகங்களோட பேர் எங்கேயும் சொல்லல ஸ்ருதியில. பக்தி யோகத்துக்கு 32 வகை இருக்கு அப்படின்னு சொல்றோம். 32 வகையான பக்தி யோகங்கள் உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எதுக்குமே இதுதான் பேரு அப்படின்னு சொல்லல. அதுல அந்த பிரகரணத்துல வரக்கூடிய சில சப்தங்கள்ல வச்சு அந்த வித்யைக்கு இந்த பெயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, கல்பனம் பண்ணிருக்கிறது நாங்கள். ஆனந்தமயம் அப்படின்னு சொன்னா அங்கே வந்து மனோமயம் பிராணமயம் எல்லாம் சொல்லி ஆனந்தமயம் சொல்லி இருக்கிறதுனால ஆனந்தமய வித்யே அப்படின்னு பெயர் வைக்கிறோம். ஆனந்தமய வித்யேன்னு சொல்லல ஸ்ருதி. ஆனா நியாசத்துல வந்து நேராக நியாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதோட ஸ்ருதியில ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்ட ஒரு உபாயம் இது. இந்த நியாசம் அப்படின்றது பிரபத்தி அங்காங் சரணாகதி என்னும் வழங்கப்பட்டது. பிரபத்தியினுடைய அங்காங்கிகளின் சொரூப சுபாவங்களை பற்றி விரிவாக சுவாமி தேசிகன் நிக்ஷேபரட்சே ஸ்ரீமத் ரகசியத்தாரம் முதலிய கிரந்தங்களில் அருளி செய்துள்ளார். அதோட விஸ்தாரமாக ஒரு விஷயத்திலையும் வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நிவாரணம் பண்ணி ஸ்பஷ்டமாக ரொம்ப விஸ்தாரமாக அதை நிரூபணம் பண்ணியிருக்கார். அங்குள்ள விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த ஞாச தசிகத்தில் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறார். சமக்கிரமான ஒரு கிரந்தம் இது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றார். வெறும் 10 ஸ்லோகத்துல ஏன்னா ஒரு கொஞ்சம் தான் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா பிரபத்தி பத்தி தெரிய வேண்டிய எல்லா விஷயமும் இதுல சங்கிரகமாக இருக்கு. இதை தினமும் அனுசந்தானம் பண்றதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கு அப்படின்னு. இது வந்து பெருமாள் கோவிலில் வரதன் சந்நிதியில் அருளி செய்யப்பட்டது அப்படின்றது தெரியுது நமக்கு. நியாசம் என்கிற பிரபத்தியை பற்றி 10 ஸ்லோகங்கள் ஆகையால் நியாச தசகம் என பெயர். தசகம் என்ன 10 அப்படின்னு. இதில் முதல் 3 ஸ்லோகங்களால் இது வந்து நம்ம சுவாமி வியாக்கியானத்தில் நமக்கு விசேஷமா தெரியப்படுத்தக்கூடிய விஷயம் இது. இதோட வியாக்கியானத்துல நிறைய விசேஷங்கள் சொல்றாரு நமக்கு. இதெல்லாம் நமக்கு அனுசந்தானம் பண்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இதுல முதல் 3 ஸ்லோகங்களால் துவய மந்திரத்தின் பூர்வ கண்டத்தில் கூறப்பட்ட ஆத்ம ரக்ஷாபரநியாசம் விளங்கப்படுகிறது அப்படின்னார். நான் 3 ஸ்லோகங்களாலே துவயமந்திரத்துல நாங்கள் 2 கண்டங்கள் சொல்றோம். ஸ்ரீமன்னாராயண செல்லோ செல்லம் பிரபத்தியேன்றது பூர்வ கண்டம். உபாயத்தை சொல்றது அனுஷ்டானம் பண்றது. ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்றது உத்தர கண்டம். உபேயம் அது அங்கே நமக்கு பிராபியமானது, அதனால அதை பத்தி சொல்றது. இந்த முதல கண்டத்துல சொன்ன துவயமந்திரத்தோட அர்த்தத்தை இங்க 3 ஸ்லோகங்களால சுவாமி தேசிகன் நமக்கு தெளிப்படுத்துறார். ஆத்ம ரக்ஷாபரநியாசம் அப்படின்னு பேர் அதுக்கு. 4வது ஸ்லோகத்தால் துவயத்தின் உத்தரகண்டம் கூறப்பட்டன. இந்த பிரயோஜன பிரார்த்தனை விளங்கப்பட்டுகிறது. அங்கு உத்தரகண்டத்தில் கூறப்பட்ட பிரயோஜன பிரார்த்தனை பலத்தோட பிரார்த்தனை. ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்றது நாராயணாயா இந்த ஆயா சதுர்த்தி விபக்தி இதெல்லாம் அங்கே ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணனுக்கே
கைங்கரியங்கள் பண்றது அப்படின்னு கூடிய பலத்தை அங்கே துவயமந்திரத்துல இது சொல்லப்பட்டிருக்கோ, அது நாலாவது ஸ்லோகத்துல இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேல ஐந்து ஸ்லோகங்களில் சரணாகதி அனுஷ்டித்த பிறகு உத்தர காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் கூறப்பட்டுகின்றன. மூணு விஷயங்கள் ஆச்சு இங்கே, நாளே உபாயம், பலம், அப்புறம் உத்தர கிருத்தியம் என்றது பிரதானமாக மூணு விஷயமாக இங்கே விபாகம் பண்றார். முதல் மூணு ஸ்லோகத்துல உபாய அனுஷ்டானத்தும் அதுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் துவயமந்திரத்தோட பூர்வ கண்டத்துல சொன்ன விஷயங்கள் மூணு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். நாலாவது ஸ்லோகத்துல பலத்தை பத்தி சொல்லியிருக்கார். துவயமந்திரத்தோட உத்தர கண்டத்தோட அர்த்தம் நாலாவது ஸ்லோகத்துல. அதுக்கு மேல அஞ்சு ஸ்லோகங்கள்ல வந்து உத்தர கிருத்தியம் அப்படின்றது அங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கடைசி ஸ்லோகத்தில் சரணாகதியை அனுஷ்டித்தபடியால் நிர்பரனாக இருக்கும் தன்மை விளக்கப்படுகிறது. கடைசி ஸ்லோகத்துல சரணாகதி அனுஷ்டானம் பண்ணியார்தும் எப்படி இருக்க வேண்டியது, நம்ம பாரம் சமர்ப்பணி பண்ணியார்தும் நிர்பரம், பாரமே இல்லாதவனாக இருக்கணும், அந்த மாதிரி எப்படி நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும் பிரதி நாளும் அப்படின்றது சொல்லப்படுறது அங்கே. அதில் முதல் ஸ்லோகத்தில் சரண்யனுடைய திருவடிகளில் ஆத்மஸ்வரூப சமர்ப்பணம், இதுக்கு மேல சொல்றார். முதல் ஸ்லோகத்திலேயே சரண்யன் அப்படின்னா பகவான், அவருடைய திருவடிகளில் ஆத்மஸ்வரூப சமர்ப்பணம். நம்ம ஆத்மஸ்வரூபத்தோட சமர்ப்பணம் என்ன, பல சமர்ப்பணம், இவைகளை உள்ளடக்கி கொண்ட ஆத்ம ரக்ஷாபரநியாசமாகிய அங்கி கூறப்படுகின்றது. மூணு ரெண்டு விஷயங்கள் இருக்கு, அங்கம், அங்கி அப்படின்னு. அங்கம்னா பார்ட், அதோட ஆக்சசரிஸ், அங்கின்றது பிரதான மெயின், அது அங்கின்றது ஆத்ம ரக்ஷாபரநியாசம். அந்த அங்கிக்கு சேர்ந்து அதுக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள், ஸ்வரூபம் அப்புறம் பலம் என்றது, ஸ்வரூப சமர்ப்பணம், பல சமர்ப்பணம். ஆத்மாவே விஷயம் இங்க, ஆத்மாவோட ரக்ஷாபரத்தை பகவான் பக்கத்துல சமர்ப்பணம் பண்றது அப்படின்னு தான் சரணாகதின்னு சொல்லப்படுறது. இந்த ஆத்மாவோட ஸ்வரூபம் என்ன, இந்த சரணாகதியால வரக்கூடிய பலம் என்ன, இதெல்லாம் பகவானுக்கு தான் அப்படின்னு சொல்லி, பிரதான பலி அவன்தான், அவனோடதுதான் இந்த சுரூபம், அவனுதான் இந்த ரக்ஷாபரத்தை அவன பக்கத்துலதான் சமர்ப்பணம் பண்றோம். இந்த மூணு விஷயங்கள் இங்க பிரதானமாக வருது. அதை வந்து முதல் ஸ்லோகத்துல சொல்றார். தன்னை காப்பாற்றும் பொறுப்பை எம்பெருமானிடம் ஒப்படைத்தல் ஆத்ம ரக்ஷாபரநியாசம் எனப்படும். இதுதான் அதோட அர்த்தம். ரக்ஷாபரநியாசம்னா வைக்கிறது அப்படின்னு அர்த்தம், சமர்ப்பணம் பண்றது. என்னை காப்பாற்றும் பொறுப்பு அப்படின்னா ரக்ஷணம் பண்ணக்கூடிய பொறுப்பு, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லா விதத்திலையும் ரக்ஷணம். நமக்கு இங்க முக்கியமாக வேண்டியது சம்சாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாதி, பெரிய வியாதி, இதனால நம்மளை ரக்ஷணம் பண்ணும், ரொம்ப பெரிய சங்கடம், இதனாலே ரக்ஷணம் பண்றது, அது பகவான் பக்கத்துல ஒப்படைத்தல் சமர்ப்பணம் பண்றது தான் ஆத்ம ரக்ஷாபரநியாசம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னார். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆச்சாரியால் இங்க சொல்றார் நமக்கு. இதுல மூணு எப்படி விபாகம் அப்படின்றது நாங்கள் அதை மனசுல வச்சுண்டா பிரதி நாளும் அனுசந்தானம் பண்ணிச்சே, மூணு ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம், அஞ்சு ஸ்லோகம், இப்படி ஒரு விபாகம் அதுல பண்ணா நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியுது. மூணு ஸ்லோகத்துல உபாய அனுஷ்டானம், துவயத்தோட பூர்வ கண்டத்தோட அர்த்தங்கள், நாலாவது ஸ்லோகத்துல வந்து உத்தர கண்டத்தோட பல பிரார்த்தனை அதோட அர்த்தம், அடுத்த மேல மேற்கொண்ட அஞ்சு ஸ்லோகங்கள்ல உத்தர கிருத்தியம் என்று சொல்லப்படுது. அதை வந்து இங்க விவரணம் பண்றாரு. முதல் ஸ்லோகம், முதல் ஸ்லோகத்திலேயே எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்றது என்று சொல்றாரு. ஆத்மர ஸ்வரூபம் என்ன, பலம் என்ன, ரக்ஷாபரம் என்ன, ரக்ஷாபரம் தான் பிரதானம், ஸ்வரூபம் பலம் அதுக்கு அங்கமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேதி ஆத்மானம் நிக்ஷிபேது புதா அப்படின்னு சொன்னார். அகம் மத்ரக்ஷண பரஹா மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ஏவ இது ஆத்மானம் நிக்ஷிபேது புதா
ஒரு ஞானியானவன் தெரிஞ்சவன் அப்படின்னு புதகா அப்படின்னா அறிவுள்ளவன் அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சவன். அகம் அப்படின்னா நானு என்னுடைய ஆத்மஸ்வரூபம் மத்ரக்ஷண பலம் என்னை காப்பாற்றுவதலால் வரும் பயன் என்ன மத்ரக்ஷண பலம். அதே மாதிரி ததா மத்ரக்ஷண பரஹா என்னுடைய ரக்ஷணத்தின் சுமை அதாவது என்னை காப்பாற்றும் பொறுப்பு என்ற இவை நாம் ஆமா எனக்கு இல்லை என்னுடையனா இல்லை அப்படின்னு யாருடையதுன்னா ஸ்ரீபதே தேவா ஸ்ரீபதியான எம்பெருமானுடையவையே அப்படின்னு இதி என்று என்கிற எண்ணத்துடன் ஆத்மானம் தன்னை இச்சிப்பே எம்பெருமானிடத்தில் சமர்ப்பிக்க கடவேன் என்றது. ரொம்ப ஸ்பஷ்டமாக பதவுரை ஆச்சாரால் இங்கே நமக்கு தெரியப்படுத்துறார் ஒரு ஒரு சப்தத்துக்கும். நான் இதோட ஜிஸ்ட் என்னன்னா பொலிப்புரை என்னுடைய சுரூபம் என்ன என்னை காப்பதால் வரும் பயம் என்ன என்னை காப்பாற்றுவதின் சுமை பொறுப்பு என்ன இவை என்னுடையவை எனக்கு சேஷங்கள் அல்ல அப்படின்னு என்னுடையவை அல்ல அப்படின்னா எனக்கு சேஷம் இல்லை அப்படின்னு அர்த்தம். பகவானோட சேஷபூதமானது எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நாங்கள் பண்றது செயல் எல்லாம் பண்றது எல்லாம் நாங்கள் தான் பண்ணணும் நான் பண்ணலே அப்படின்னு நினைக்கணும். இதுதான் கர்மயோகத்திலையும் ரொம்ப கஷ்டமான விஷயம். பண்ணிட்டே இருக்கணும் பண்ணாமே இருக்க முடியாது. கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும் நித்திய நைவேத்திய கர்மா பண்ணணும் பண்ணாலும் நான் பண்ணலை அப்படின்னு நினைக்கணும். அதுதான் அங்கே அனுசந்தானம்ன்றது. அந்த மாதிரி எனக்கு சேஷம் இல்லை எனக்கு என்னோட அதீனத்துல இல்லை இது சேஷம்னா அதீனத்துல இருக்கிறது எனக்காக இல்லை பகவானுடைய பிரீத்திக்காக பண்றேன் அவருடைய கட்டளை இப்படி இருக்கு பண்ணணும் அப்படின்னு நித்திய நைமித்திய கர்மாக்கள் அதனால பண்றேன். இதெல்லாம் பண்ணா பகவானுக்கு ஒரு உகப்பு சந்தோஷம் உண்டாருது. அந்த மாதிரி ஒரு அனுசந்தானம் சுயப்பதியான எம்பெருமானுடையவை என்கிற எண்ணத்துடன் ஆத்மஸ்வரூபம் ஆத்மரக்ஷண பலன் இவைகளுடன் கூடிய ஆத்மரக்ஷாபரத்தை எம்பெருமானிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் இங்க இதோட ஜிஸ்ட் இதோட அர்த்தம். இதுவே ஞாசம் எனப்படும் பரநியாசம் என்னும் இதுக்கே பெயர். பரநியாசம் என்றும் பெயர் அதுக்கு. பரநியாசம் ஞாசம் சரணாகதி இதெல்லாம் பரியாய பதங்கள் என்று சொல்றார். இதுல ஒரு விஸ்தாரமாக சொல்ற வியாக்கியான விளக்கம் அங்கே ஆனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாச கோப்தத்துவ வர்ணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட் விதா சரணாகதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த ஸ்லோகத்தோட விவரணத்துல இது ஆரம்பிக்கிறார் அப்படி சொல்லி இது வந்து எங்க சொல்லிருக்குன்னா அயிர்புத்ய சம்ஹிதை அப்படின்னு சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கு. அயிர்புத்ய சம்ஹிதையில சரணாகதி ஆறு விதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஷட் விதா அப்படின்னு ஆறு விதமாக இருக்கு சரணாகதி. ஆறு விதம் பண்றது என்ன அவற்றுள் ஆத்ம நிக்ஷேபம் அங்கி அப்படின்னார். ஆனுகூல சங்கல்பம் முதலிய ஐந்தும் அங்கங்கள் வந்து இந்த அங்கி அப்புறம் அங்கம் என்றது பிரதானமானது அங்கி அதுக்கு ஆக்சசரிஸ் அதுக்கு சேஷமாக சேர்ந்த அப்படி வருது அங்கங்கள். இந்த அங்கம் எப்பவுமே அங்கிக்கு உபகாரம் பண்றது அதனால இது அங்கங்கள் அங்கிக்கு உபகாரம் பண்றது. அங்கியானது இங்கே ஆத்மரக்ஷா மரசமர்ப்பணம் அப்படின்றது. இந்த இதோட விவேகம் எங்க தெரியுது ஸ்பஷ்டமா நமக்கு அப்படின்னா இந்த அங்காங்கி விவேகம் இதுல தெரியுறது லக்ஷ்மி தந்திரத்தோட ஸ்லோகத்துல தெரியுறது. நிக்ஷேபாபர பரியாயா ஞாசா பஞ்சாங்க சம்யுதா சந்நியாசா தியாக இத்யுக்தா சரணாகதி ரித்யபி. அதனால இங்கே அகிர்புத்ய சமிதையில ஆனுகூல்யசிய சங்கல்பா இதெல்லாம் ஒன்னொன்னு விவரிக்கிறார் எடுத்துக்கொண்டு. பிராதிகூல்யசிய வர்ஜனம் பிரதிகூலமானதெல்லாம் விட்டு விடுறது அனுகூலமாக இருக்கேன்னு சங்கல்பம் பண்றது. ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா பகவான் ரட்சித்து தான் ரட்சிக்கிறான் அப்படின்னு கூடிய ஒரு விசுவாசம். கோப்திருத்துவ வரணம் கோப்திருத்துவம்னா என்ன காப்பாற்றணும்னு கூடிய வரணம்னா பிரார்த்தனை காப்பாற்றணும் என்ன என்ன பிரார்த்திக்கணும். அதே மாதிரி கார்பண்யம் அப்படின்றது ஆக்கிஞ்சன்யம் ரொம்ப முக்கியமானது.
பண்ணும் எனக்கு வேற கத்தியே இல்லை வேற வழியே இல்லை அப்படின்னு கூடிய ஒரு அனுசந்தானம். அதோட ஆத்மநிக்ஷேபம் அப்படின்றது சரணாகத்தின்னு சொன்னார். இதுக்கு நிக்ஷேபம், நியாசம் முதலான பெயர் இருக்கு. நிக்ஷேப அபர பரியாயான்னு ஒரு சினானிம் அப்படின்னு இருக்கும். நிக்ஷேபம் கூடிய ஒரு இன்னொரு அர்த்தம், சமானார்த்தகமான சப்தம் நியாசா அப்படின்னு. பஞ்சாங்க சம்யுதா, இந்த ஸ்லோகத்துல அஞ்சு அங்கங்களோட சேர்ந்திருக்கு என்று சொல்றார். அதுக்கு சந்நியாசா தியாகா இத்தியுக்தா, சரணாகதி இத்தியபி சந்நியாசம் தியாகம் சரணாகதி, இதெல்லாம் அதே தான் பெயர் அப்படின்னார். சந்நியாசம் தியாகம் சரணாகதி நிக்ஷேபம் நியாசம் எல்லாம் இதுக்கு பரியாய பதங்கள் அப்படின்னு சினானிம்ஸ். இந்த லட்சுமி சந்திர ஸ்லோகத்தில் ஸ்பஷ்டமாக கூறப்பட்டுள்ளது. அதனால இது நிக்ஷேபம் நியாசம் சொல்லப்பட்டது, ஆத்ம நிக்ஷேபம் அங்கி என்று தெரிகிறது, சரணாகதி அப்படின்னு. மற்றதெல்லாம் அங்கங்கள் அப்படின்னு. பஞ்சாங்க சம்யுதானாலே அஞ்சு அங்கங்கள் இருக்கு அதுக்கு. ஆத்ம நிக்ஷேபத்திலும் மூன்று விஷயங்கள் அடங்கியுள்ளன. இதுல மூணு விஷயம் பிரதானமாக இருக்கு. ஆத்மஸ்வரூப சமர்ப்பணம், ஆத்மரக்ஷா பல சமர்ப்பணம், ஆத்மரக்ஷா பல சமர்ப்பணம். என்ன மூணு விஷயங்கள்? ஸ்வரூபம்னா இந்த பதார்த்தம், பதார்த்தத்தோட சப்ஸ்டன்ஸ் சொல்றோமே இங்கிலீஷ்ல, அது சப்ஸ்டன்ஸ். அந்த பதார்த்தத்தை சமர்ப்பணம் பண்ணணும் முதல்ல. அந்த பதார்த்த சமர்ப்பணம் பண்ணதுனால வரக்கூடிய பலம், அந்த பலம் யாருக்கு வருதுன்னா அதுவும் எனக்கு இல்லை, அது பகவானுக்கு தான் பிரதான பலி, அவன் தான் அனுக்கூடிய அர்த்தத்தினாலே அந்தோட அனுசந்தானம். ரக்ஷா பலம், அதே மாதிரி ரக்ஷா பரம், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி பகவானுக்கு தான், காக்கக்கூடிய பொறுப்பு பகவானுக்கு தான் அப்படின்னு சமர்ப்பணம் பண்றோம். நாங்களே சமர்ப்பணம், நாங்களே ரக்ஷா பண்ணிட்டு இருக்கோம் எங்களே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அந்த விதமான புத்தியை விட்டு பகவானு தான் ரட்சிக்கிறான், அவனோட பொறுப்பு இது அப்படின்னு அனுசந்தானம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணி, அதே மாதிரி பத்தி நாளும் நாங்கள் அனுசந்தானம் பண்ணோம்னா இந்த அர்த்தத்தை தினமும் அனுசந்தானம் பண்ணோம். அப்போ அம்மூன்றுள் ஆத்மரக்ஷாபர சமர்ப்பணம் பிரதானம் அப்படின்னதுதான் பிரதானமானது, ரக்ஷாபர சமர்ப்பணம். ஆஹா, இம்மூன்றையும் எம்பெருமானிடம் சமர்ப்பிக்கும் பொழுது ஆத்மஸ்வரூபமும் ஆத்மரக்ஷாபரமும் ஆத்மரக்ஷாபலமும் என்னுடையதன்று. என்னுடையதன்றுன்னா இதுவரைக்கும் நாங்கள் என்னுடையதான் நினைச்சுட்டு இருக்கோம். நான் தான் எனக்கு எஜமானம், எனக்கு நான் எனக்கு தான் பலம் வருது, நான் தான் அனுபவிக்கிறேன், நான் தான் பண்றேன், நானு 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 எனக்கு கூடிய இந்த அனுசந்தானம் எது வருதோ நமக்கு எல்லா விஷயத்திலையும், அதை விட்டு பகவானுடைய இடத்துல அவன் அவனோட நிர்வாகத்துல எல்லாம் பண்றோம், அவனோட நியமனத்துலதான் பண்றோம், அவனுக்காக தான் பண்றோம். இந்த மாதிரி ஒரு அனுசந்தானம் எல்லாத்துலயும் வரணும், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் மூன்றையும் எம்பெருமானிடம் சமர்ப்பிக்கும் பொழுது ஸ்வரூபம் ரக்ஷாபரம் ஆத்ம ரக்ஷா பலமும் என்னுடையது அன்று, எம்பெருமானுடையதே என்கிற அனுசந்தானத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த மானசிகமான கர்த்தவியம் இது அனுசந்தானம். இவ் அனுசந்தானத்துடன் செய்யப்படும் ஆத்மரக்ஷா அபர சமர்ப்பணமே அங்கி என இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்தார் ஆயிற்று. அதுக்குதான் அங்கின்னு சொல்லப்படுறது, அதுதான் முக்கியமானது. ரக்ஷாபரம் அப்படின்னு சொல்றது, இந்த ரக்ஷாபரம் எதோட ரக்ஷேன்னா இந்த ஆத்மஸ்வரூபத்தோட ரக்ஷே, அதை அதோட ரக்ஷே நாங்கள் சமர்ப்பணம் பண்றோம். அதே மாதிரி அதனால வரக்கூடிய பலம் எனக்கு இல்லை அப்படின்னு, வேற எல்லாம் கர்மாக்கள் பண்ணி யக்ஞாகாதிகள் எல்லாம் பண்ணிச்சு நாங்கள் எங்களோட அனுபவத்துக்காகன்னு பண்றோம். பகவானோட ஞானம் இல்லாம பண்ணக்கூடிய கர்மாக்கள் கேவல கர்மா அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். கேவல கர்மாக்கள் அப்படின்னா ஒரு யஜ்யத்தை யாரோ அனுஷ்டானம் பண்ணி சொர்க்கபலம் வேணும் அப்படின்னு பண்றது, ஆயுசு வேணும், ஆரோக்கியம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், இதெல்லாம் பண்றது யாருக்காகனா எனக்காக எனக்காக அப்படின்னு தான் பண்றோம். என்னோட பிரயோஜனத்துக்காக நான் தான் அதை அனுபவிக்கணும். அங்கே ஸ்வரூபமும் சமர்ப்பணம் இல்லை, பலமும் சமர்ப்பணம் இல்லை, ரெண்டையும் சமர்ப்பணம் பண்றது இல்லை. ஸ்வரூபம் எனக்காக நான் தான் அனுபவிக்கணும், எனக்கு தான் இந்த பலம், இந்த மாதிரி அனுசந்தானம் பண்றது
கேவல கர்மா பகவானோட பகவானையே பிரார்த்திக்கலாம், எனக்கு சர்க்கம் பலம் வேணும் அப்படின்னு. ஆனா எனக்கு அந்த பலமும் எனக்கு, அதனால அங்கே சொரூபம் முதலானதெல்லாம் சமர்ப்பணப்படுறது இல்லை. இங்க என்ன அப்படின்னா, இதெல்லாம் விட்டு பகவானோட சேஷபூதனான வந்தான், அவனுக்கு தான் எல்லாமே, அவனாலதான் எல்லாமே, அவன்தான் எல்லாமே பண்றான். அந்த கூடிய அனுசந்தானத்தினால என்னோட பரிபூர்ணமான சேஷத்துவத்தை அனுசந்தானம் பண்ணுவோம்னா எல்லாமே அவனுக்காக ஆண்டு சமர்ப்பணம் பண்றணும். அதுல பிரதானமாக ஸ்வரூபம் பலம் ரக்ஷாபரம் சொல்லப்படுறது மூணு. ரக்ஷாபரமே இங்கே அங்கி சொல்லப்படுறது. ஆத்மஸ்வரூப சமர்ப்பணம் என்ன, ஆத்மஸ்வரூப சமர்ப்பணமாவது தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை எம்பெருமானிடத்தில் ஒப்படைத்தல் அப்படின்னா. ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா அது எப்படி இருக்கோ, அது ஸ்வம் ரூபம் ஸ்வரூபம், அதோட ஒரு பதார்த்தத்தோட ஸ்வரூபம்னா அதோட சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. இங்கிலீஷ்ல சொன்னா சப்ஸ்டான்சியல் நேச்சர், சப்ஸ்டாண்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்றோம், அட்ரிபியூட்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். சுவாவங்கள் இருக்கு, ஸ்வரூபம் இருக்கு. ஸ்வரூபம் பேசிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது பதார்த்தம். ஒரு விஷயம், ஒரு பதார்த்தத்துல ரெண்டு விஷயம் இருக்கும், ஸ்வரூபம் சுவாவம் அப்படின்னு. இந்த பதார்த்தம் இருக்கு, அதோட குணங்கள் எல்லாம் இருக்கு, அப்ஜெக்டிவ்ஸ் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதுக்கு. இந்த பதார்த்தமும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்துதான் பதார்த்தம். குணமே இல்லாத பதார்த்தம் இல்லை. இந்த பதார்த்தத்தை தெரியணும்னா அது குணங்களோட சேர்ந்துதான் அதை தெரியணும். இந்த பதார்த்தத்தை, பதார்த்தம் தான் பிரதானமானது. குணங்கள் எல்லாம் பிரதானத்தை ஆசிரயிச்சிருக்கு. இந்த குணங்கள் எல்லாம் ஸ்வரூபம்ன்றது ஆத்மஸ்வரூபம், ஆத்மம்ன்றது ஒரு பதார்த்தமானால. ஆனா இந்த பிராகிருதமான பதார்த்தங்கள் மாதிரி இல்லை இது. அது வந்து ஞானஸ்வரூபம் ஆத்மாவோடது. பிரகிருதியில இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் த்ரிகுணம் அதோட ஸ்வரூபம். மூணு குணங்களினால பண்ணப்பட்டா அச்சேத்தன பதார்த்தம். ஆத்மான்றது ஞானஸ்வரூபம், ஞான குணத்தை உள்ளக்கூடிய ஞானஸ்வரூபமான பதார்த்தம். இந்த மாதிரி இதெல்லாமே பதார்த்தங்கள், சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் இந்த பதார்த்தத்தையே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும், அவனுக்கு சேர்ந்தது அப்படின்னு. ஆத்மரக்ஷா பல சமர்ப்பணம்ன்றது தன்னை காப்பதால் வரும் பயனை எம்பெருமானிடத்தில் ஒப்படைத்தல். அதனால அந்த பலமும் எனக்கு இல்லை, பகவானுக்கு தான் அப்படின்னு அனுசந்தானம் பட்டது. ஆத்மரக்ஷாபர சமர்ப்பணமானது தன்னை காக்கும் பொறுப்பை எம்பெருமானிடத்தில் ஒப்படைத்தல். பலமும் அப்படியே ரக்ஷா பண்ணக்கூடிய பொறுப்பு அதையும் அவனுக்கு ஒப்படைத்தல். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஆத்மா எங்க இருக்குன்னு தெரியலையே, ஆத்மாவை நாங்களை பார்க்கணுமா, கையில பிடிச்சிட்டு ஒரு மொபைல் ஒருத்தனை கொடுக்கணும்னா ஒரு பதார்த்தத்தை கொடுக்குறோம், ஒரு பதார்த்தத்தை அந்த மாதிரியா ஒரு புஸ்தகம் கொடுக்கணும்னா கையில வச்சுட்டு கொடுக்குறோம், சமர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னு. ஆத்மா இந்த மாதிரி கையில பிடிக்க முடியுமா, ஆத்மா நமக்கு தெரியறதா, தெரியவே இல்லையே. ஒப்படைத்தலன்னா என்ன, எம்பெருமானுடையது என்று எண்ணுதல் அப்படின்னா, எம்பெருமானுக்கு சேர்ந்தது என்று கூடிய அனுசந்தானம். இதெல்லாம் மானசிக்கம் பூர்ணமாக, அதனாலதான் ரொம்ப கஷ்டமானது. சுவாமி தேசிகன் சொல்றாரு, உபாய சுகரஹா துஷ்கரஷ்ட மதோ மமா அப்படின்னு, துஷ்கரஷ்ட மதம் மமா அப்படின்னாரு. என்னோட மதத்துல ரொம்ப கஷ்டமானது கூட அப்படின்னாரு. ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கஷ்டமானது கூட துஷ்கரஷ்ட மதம் மமா. ஏன்னா அது வந்து அனுசந்தானம், இதெல்லாம் மானசிகமான விஷயம். அதனாலதான் ஆச்சாரியால் மூலக்கமாக பண்றோம் நாங்கள். அது பண்ணா அவளுக்கு அந்த விதமான அனுசந்தானம் பண்றது தெரியும். நமக்கு நாங்களே பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி தெரியறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால ஆச்சாரியால் மூலக்கமாக தான் பண்றோம் இந்த சரணாகதி அப்படின்றது. இது பிரதானமாக அதில் முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. அடுத்தது, நியசியாமியகிஞ்சனீமன்னுகூலோன்யவர்ஜித விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் த்வயி. இதுல ஆத்மரக்ஷாபரம்னு கூடிய நியாசத்தோட விஷயத்துல அதோட சங்கிரமாக என்னென்ன இருக்கு, அதுல எது அங்கம் எது அங்கி, அந்த விஷயத்துல முதல் ஸ்லோகம் சொன்னார். அந்த அங்கி முதல் ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட ஆத்மரக்ஷாபர சமர்ப்பண ரூபமான அங்கியை அனுஷ்டிக்கும் பொழுது
அனுகூல்ய சங்கல்பம் முதலிய இந்த அங்கங்களுடன் கூட அனுஷ்டிக்க வேண்டும் என்று இரண்டாவது ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். முதல்ல வந்து ஸ்வரூபம் பரம் பலம் இதெல்லாம் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். இந்த சமர்ப்பணத்துல இருக்கக்கூடிய அஞ்சு அங்கங்கள் இப்போ சொல்லப்படுறது. யஸ்யாமி அகிஞ்சனா ஸ்ரீமன் அனுகூலா அந்யவர்த்திதா விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் துவயி அப்படின்னு. ஸ்ரீமன்ன்றது சம்போதனே, பிராட்டியுடன் கூடிய பேரொழாளனே அப்படின்னு. அகிஞ்சனஹா அகிஞ்சனஹான்றது வேற உபாயங்களை அறிவதற்கும் அனுஷ்டிப்பதற்கும் தகுதி அற்றவனான அடியேன் அப்படின்னார். வேற உபாயங்கள் எனக்கு இருக்கிறது தெரியும், பக்தியோகமும் இருக்கு. பக்தியோகம்னா என்னன்னு தெரிய முடியாது. அது வந்து உபாசனைன்றது என்ன, சில வாக்கியங்கள்ல அத்தியனம் பண்றோம், உபனிஷத்து எல்லாம் படிச்சா இதெல்லாம் தெரியுது என்ன உபாசனை எப்படி எப்படி பண்ணா, அதுல என்ன மாதிரி எல்லாம் அனுசந்தானம் பண்ற. ஆனா அதை வந்து அனுஷ்டானம் பண்றதுக்கு எத்தனை கஷ்டம், அதுக்கு எந்த மாதிரி தெரிய வேண்டியது அர்த்தங்களை எல்லாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியறதும் முடியாது, அதோட அர்த்தமும் தெரிய முடியாது, அனுஷ்டானம் பண்ணவே முடியாது. உபாசனை பண்ணணும்னா சாதன சப்தகங்கள் முதல்ல இருக்கணும். அதுல விவேகம் விமோகம் அபியாசம் கிரியா கல்யாணம் மனவசாதம் மனுத்தர்ஷம் ஏழு சாதனங்கள் அதோட சேர்ந்து உபாசனை பண்ணணும்னு பாஷிக்காரர் சொல்றாரு. அது வந்து வாக்கியக்காரரோட டங்காச்சாரியர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்கியம். அதுல சாதன சப்தகம் அனுட்டு அந்த அஞ்சு சாதனங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லாம் இதுல நிஷித்தமான ஆகாரம் சேவிக்க கூடாது, இந்திரியங்கள் எல்லாம் நியமனம் பண்ண வேண்டியது, நிரந்தரமாக சிந்தனை பண்றது, அப்புறம் எல்லாம் நம்ம நித்திய நைவித்திய கர்மாக்கள் எதுவுமே விடாம பண்ணணும். ஸ்ருதியில சொன்ன சகல நித்திய நைவித்திய கர்மங்களும் ஒண்ணு கூட விடாமல் அனுஷ்டானம் பண்ணணும். அதோட கல்யாண குணங்கள் சமதமாதி குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும். அதோட அனவசாதம் மனோதர்ஷம் ரொம்ப துக்கம் படுறது இருக்கக்கூடாது, சுக்கு ரொம்ப சந்தோஷமும் இருக்கக்கூடாது. இதெல்லாமே சேர்ந்து பண்ணா அப்போ உபாசனை பண்றதுக்கு வேண்டிய ஒரு மனஸ்தி நமக்கு உண்டாருது. அப்போ நாங்கள் தியானம் பண்ணி நிரந்தரமாக எப்படி சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணணும். ஆறாக பிரதி நாளும் எத்தனை பிராரத கர்மத்தினால எத்தனை ஜென்மாக்கள் வருதோ அத்தனை நாளும் முழுக்க எத்தனை வருஷம் பழிச்சு இருக்குமோ ஜீவனம் எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது உபாசனைன்றது. அந்த மாதிரி உபாயங்கள் அதோட ஸ்வரூபமும் தெரியாது அனுஷ்டானமும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது. அதுதான் ஒரு வழி என்ன உபனிஷத்து சொல்றது. இன்னொரு வழி உபிரபத்தி, ரெண்டே வழிகள் மோட்சத்துக்கு. ஒரு வழியை விட்டாச்சு, இதை பத்தி எங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதையும் சொல்ற அகிஞ்சனஹான்றதுக்கு முக்கியமான அர்த்தம், வேறு உபாயங்களை அறிவதற்கும் அனுஷ்டிப்பதற்கும் தகுதியற்றவனான அடியேன். ரொம்ப முக்கியமான அனுசந்தானம் நன்னா தெரியணும். நானே தியானம் பண்றேன், பிரதி நாளும் தியானம் பண்றேன், எனக்கு எல்லாம் கிடைக்கிறது, எனக்கு தெரியுது மனசு இப்படியே ஒரே மாதிரி நிக்கிறதுக்கு சக்தி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நினைச்சா அப்படி பண்ணி நானே உபாசனையே பண்றேன், பண்றதுக்கு போனா கஷ்டப்படுறோம், பாதி வழியில கீழே விழுந்து கஷ்டப்படுறோம். அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நித்திய நைமித்திய கர்மாவே பூர்ணமாக பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேல இதோட ஞானத்தோட உபதேசம் அடைஞ்சு இது பண்றது ரொம்ப மோட்சத்துக்காக பண்ணக்கூடிய உபாயம், ரொம்ப ரொம்ப அசாத்தியமான உபாயம் அது பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தை பண்ண முடியாது அப்படின்னு நன்னா ஸ்பஷ்டமாக தெரியணும், அனுசந்தானம் பண்ணணும். அதுதான் இங்கே அகிஞ்சனஹான்றதோட அர்த்தம். அனுகூலஹா உனக்கு அனுகூலனாய், அதாவது உனக்கு அனுகூலனாக கடவேன் என்கிற சங்கல்பம் உடையவனாய். மனசுல வந்து சங்கல்பம் பண்றது ஒரு நிச்சயம் பண்றோம், ஒரு ஒரு கர்மாக்கும் சங்கல்பம் பண்ணிதான் கர்மாக்கள் பண்றோம். அந்த சங்கல்பம் தான் ரொம்ப பிரதானமானது, அதுலயா நமக்கு சுவாதந்திரம் இருக்கிறது. அந்த விஷயத்துலதான் சங்கல்பம் பண்றதுக்கு பகவான் நமக்கு பூர்ணமாக இண்டிபெண்டன்ஸ் கொடுத்திருக்கான், சுவாதந்திரியம் அது நம்ம கையில இருக்கு, பகவான் பண்றது இல்ல. நம்ம சங்கல்பத்தை நாங்கள் தான் பண்ணணும், பகவான் பண்றது இல்ல. சங்கல்பம் பண்ண மாதிரி நடத்தி கொடுக்குறோம், நாங்கள் அதை பிரவர்த்திச்சா
பூர்ணமாக பண்ணி கொடுக்கிறான். நாங்கள் தப்பா சங்கல்பம் பண்ணா அப்படியே நடத்தி கொடுக்கிறோம், நல்ல சங்கல்பம் பண்ணா நல்லதாக நடத்தி கொடுக்கிறோம், தப்பாக பண்ணா அதுக்கு சிக்ஷை கொடுக்கிறோம், நல்லதாக பண்ணா அனுகிரகம் பண்றோம். இதுதான் அதோட கர்மத்தோட விஷயத்துல இருக்கக்கூடிய தத்துவம். சங்கல்பம்ன்றது எங்களுக்கு கையில இருக்கு. ஒரு ஒரு கர்மாக்கும் ஒரு ஒரு நாளும் பிரதி நாளும் சங்கல்பம் பண்றோம். இந்த சங்கல்பத்து மேலதான் போறது, சரியான சங்கல்பங்கள் பண்ணணும். அது அது நம்ம கையிலயே இருக்கு. அது அதனால அது ரொம்ப முக்கியமானது. அனுகூலமாக இருக்கிறேன் இருக்கிறேன்னு பிரதி நாளும் ஒரு ஒரு விஷயத்திலையும் நாங்கள் சங்கல்பம் பண்ணண்டே இருந்தா அதே மாதிரி நமக்கு உண்டாருது, ஏற்படுறது. மேற்கொண்டு அந்யவர்ஜிதான்னா அனுகூலத்திற்கு எதிரான பிரதிகூலத்தை விட்டவனாய், அதாவது உனக்கு பிரதிகூலமானவற்றை செய்ய மாட்டேன் என்கிற சங்கல்பம் உடையவனாய். அனுகூலம் பிரதிகூலம் என்றதுல எது எப்படி தெரியுறது, எது அனுகூலம் அவனுக்கு எது பிரதிகூலம் என்ன சாஸ்திரத்துல தெரியுறது. இதெல்லாம் ஸ்ருதிகள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேல ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் விஸ்தாரமாக தர்மங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு ஆசிரமத்துக்கும் வர்ணத்துக்கும் எல்லாம் ஸ்ருதியில சுருங்கமாக சொல்லப்பட்டது, வேற வேற கூடமாக சொல்லப்பட்டது. பகவத்கீதையில ஸ்பஷ்டமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. விஷ்ணு புராணம் என்ன, மனுஸ்மிருதி என்ன, மகாபாரதம் என்ன, யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி என்ன, இதுல எல்லாம் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல எல்லாம் ஆசிரம தர்மங்கள் வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே அங்கே சூச்சித்தம். அங்கே பிரதானமாக பண்றது பகவானுக்கு விருத்தமாக பண்ணக்கூடாது சாஸ்திரத்துல சொன்னது. அவனுக்கு அனுகூலமானது இது என்ன, சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டத அதை பண்றேன் அப்படின்னு. அதுலயும் பாஷிக்காரன் நமக்கு ஒரு ரொம்ப பிரதான பெரிய உபகாரம் பண்றார். கிரியா அப்படின்னு சாதன சப்தகத்துல கிரியா அப்படின்னு ஒரு சப்தம், விவேக விமோகம் அபியாசம் கிரியா கல்யாணம் அனவசாதம் அனு தர்ஷம் வச்சே. கிரியா அப்படின்னா நித்திய நைமித்திய கர்மங்கள், சக்தி தகா நித்திய நைமித்திய கர்ம அனுஷ்டானம் அப்படின்னு சொன்னார் பாக்ஷிகார். சக்தி தகா அப்படின்னா எங்களுக்கு எத்தனை சக்தி இருக்கோ அத்தனை அப்படின்னு சொன்னார். சக்தி இருக்கிற அத்தனை சக்திக்கு அனுகுணமாக வயசானவாளோ இல்ல ரோகம் வியாதி இருக்கிறவாள் அவ எல்லாம் பண்ண முடியாதுன்னா பர்மிஷன் இருக்கு. அதுக்கெல்லாம் சாஸ்திரத்திலேயே தெரியுது. சக்தி தகா கர்ம நித்திய நைமித்திய கர்ம அனுஷ்டானம் அப்படின்னா சாஸ்திரம் வந்து பண்ண முடியாததே விதிக்காது, பண்றதுதான் சொல்றது. சாஸ்திரம் பண்ண முடியறது தான் சொல்றது. அது அதெல்லாம் தர்மசாஸ்திரங்கள சூக்ஷ்மமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே விகல்பங்கள் இருக்கு, ஆனா ஆப்ஷன்ஸ் சாய்ஸ் இருக்கு நிறைய. ஸ்நானம் சப்தவிதம் புரோக்தம் அப்படின்னு சொல்றாரு, ஏழு விதமான ஸ்நானம் இருக்கு. எல்லாமே நாங்கள் முதல்ல பிரதானமானதை பண்ணோம், அது முடியலன்னா அது அடுத்த சாய்ஸ் இருக்கு. அந்தந்த சக்தி இல்லாத வாழ்க்கு சாய்ஸ் இருக்கு. சக்தி இருக்குச்சே வஞ்சனை பண்ணக்கூடாது, சக்தி வஞ்சனை பண்ணக்கூடாது அப்படின்றார். முடிச்சே முடியாது என்று நினைக்க கூடாது. முடிஞ்சதே முடிஞ்ச இத்தனை முடியறதோ அது பண்ண வேண்டியது. இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. இந்த அனுகூலம் அந்யவர்ஜிதம்ன்றது ரொம்ப பிரதானமானது. விஸ்வாசம்ன்றது நீ காப்பாற்றுவாய் என்கிற நம்பிக்கை என்ன, அதுதான் ரொம்ப மகாவிஸ்வாசம்னு சொல்றது. பிரார்த்தனை இதுவும் வேணும், நீ என்னை காப்பாற்ற வேணும் என்கிற பிரார்த்தனை என்ற இவைகளை நல்ல பிரார்த்தனை பண்ணட்டும்னு நான் அபேட்சை பண்றான் பகவான். இல்லைன்னா அவனுக்கு தோஷம் வரும். பிரார்த்தனை பண்ணி இவன் பிரார்த்தனை பண்ணா சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும், அப்போதான் பகவான் காப்பாத்துறான். இல்லைன்னா அவரே நாங்கள் கேட்காமலேயே பலம் கொடுத்தா என்ன சொல்றோம். சில பேர் சொல்லலாம் அவனுக்கு, நான் எது இது எங்க கேட்டேன், நீ எதுக்கு எதுக்காக எனக்கு இந்த பலம் கொடுத்த அப்படின்னு பிரச்சனை பண்ணலாம். பகவான் பக்கத்திலேயே தோஷத்தை சொல்லலாம். அந்த மாதிரி எந்த தோஷமும் கிடையாது அவனுக்கு. வைஷமியம் நைர்கிரண்யம்ன்றது கிடையாது, கருட நிஷ்கருணைன்றது கிடையாது. கருணாசாகரன் வைஷமியம் என்ன பக்ஷபாத்தம் பயாசு அதுவும் கிடையாது. அதனால நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அபேட்சைப்படுறோம் பகவான். பூர்வம் இதோட இதோட எல்லாம் சேர்ந்து முன்னிட்டு கொண்டு அகிஞ்சனஹா அனுகூலா அந்யவர்த்திதா விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் அப்படின்னு அன்வயம். ஆத்மரக்ஷாபரம் என்னை காக்கும் பொறுப்பை
நியஸ்யாமி உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அனாதி காலமாக தேவரீருக்கு அனிஷ்டத்தை செய்து வந்ததால் இங்கே இதுக்கூட ஜிஸ்ட் கொடுக்கிறார் சுவாமி. அனாதி காலமாக தேவரீருக்கு அனிஷ்டத்தை செய்ய வந்ததால் சம்சரித்து போந்தேன். இன்று முதல் உமக்கு அனுகூலமாக வர்த்திக்க கடவேன், உமக்கு பிரதிகூலத்தை செய்ய மாட்டேன். உம்மை பெறுவதற்கு என்னிடம் வேறு உபாயமில்லை. தேவரீரே, அடியேனை காப்பாற்ற வேண்டும். தேவரீருடைய திருவடிகளிலே அடியேனை காப்பாற்றும் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். இதுவே ஐந்து அங்கங்களும் கூடிய பரசமர்ப்பணம் ஆகும் அப்படின்னார். இதுதான் நாங்கள் சுத்தமாக நமக்கு எதுக்காக சம்சாரம் வந்திருக்குன்னா, அனாதி காலத்துமா அவனுடைய ஆக்ஞை எல்லாம் உல்லங்கனம் பண்றதுக்கு தான் பண்ணிருக்கிறதுனாலதான் சம்சாரமே வந்திருக்கு. நமக்காகன்னு எத்தனையோ கர்மாக்கள் பண்றோம், அவன் விதிச்ச விஷயங்களை அதுக்கு அனுகுணமாக நாங்கள் பண்ணல, விருத்தமாக பண்ணிருக்கோம், நிஷித்தமானது பண்ணிருக்கோம், நமக்காக சொந்த பிரயோஜனத்துக்காக பண்ணிருக்கோம். நமக்கு பண்ணதை நாங்கள் தான் அனுபவிக்கணும். நிஷித்தமானது எல்லாம் பண்ணா அதுக்கு சிக்ஷை வரும். அனுகூலமாக பண்ணது நமக்காக பண்ணா அதோட பலம் அனுபவிக்கணும். இதனாலதான் சம்சாரமே வந்துட்டு இருக்கு நமக்கு. இந்த சம்சாரம் இத்தனை நாளா எதுக்கு வந்திருக்குன்னா இந்த காரணத்தினாலதான். அதெல்லாம் இப்போ இனிமே நாங்கள் எனக்காக எதுவுமே பண்ண மாட்டேன், பகவானுக்காக தான் பண்றேன். என்னுடையதே இல்லை இது, நான் ரக்ஷ என்னாலே ரக்ஷணம் பண்ணவே முடியாது, நீ தான் பண்ணணும் அப்படின்னு. இத்தனை காலமும் எனக்கு இந்த ஞானம் இருக்குல்ல, எனக்காக தான் அன்ன பண்ணிட்டே இருந்தேன், நான் நிஷித்தமானதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன், என்னோட ரக்ஷாபுரத்தை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அஞ்சு அங்கங்களோட விசுவாசத்தோட வேறு வழியே கிடையாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பகவானோட சமர்ப்பணம் பண்றது. ஆஹா, இந்த ஸ்லோகத்தாலே ஐந்து அங்கங்களும் கூடிய பரசமர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும் பிரகாரத்தை அருளி செய்தாயிற்று. இதுல சொன்னார், அது இதோட விளக்கம் சொல்றாரு. அகிஞ்சனஹா என்பதால் கார்பண்யமும், அங்கே லக்ஷ்மி தந்திரத்துல சொன்ன ஸ்லோகம், அதுல அனுகூல்ய சங்கல்பா பராதிகூல்ய சவர்த்தனம் ரக்ஷிஷதி இது விஸ்வாசா கோப்திருத்த வரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே கார்பண்யம் சப்தம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அது அகிஞ்சனஹான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அனுகூலஹா என்பதால் அனுகூல்ய சங்கல்பம், அந்யவர்ஜிதா என்பதால் பிராத்திகூல்ய வர்ஜனம், விஸ்வாசம் என்பதால் மகாவிஸ்வாசம், பிரார்த்தனா என்பதால் கோப்திருத்த வர்ணனம் குறிப்பிடப்படுகின்றன. அந்த ஸ்லோகத்துக்கு அனுகுணமாக பிரமாணம், லக்ஷ்மி தந்திரத்தோட பிரமாணத்துக்கு அனுகுணமாக சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தில் அன்வயம் சொல்றார். ஆஹா, ஐந்து அங்கங்கள் ஏற்பட்டன. ஆத்மரக்ஷாபரம் ஞாசயாமி என்றதால், நியஸ்யாமி என்றதுனால ரக்ஷாபரம் நியாசமாகிய அங்கி குறிப்பிடப்பட்டது அப்படின்னா ரக்ஷாபரம் நியஸ்யாமி, அதுதான் இங்கே சொன்னது. ரக்ஷாபரத்தை நான் சமர்ப்பணம் பண்றேன் அஞ்சு அங்கங்களோட. ஐந்து அங்கங்கள் இங்கே சொல்றார். ஆனுகூல்ய சங்கல்பமாவது ஸ்ரீயப்பதிக்கு அனுகூலமாக இருப்பேன், அவன் திருவுள்ளம் உகக்கும்படி நடந்து கொள்வேன் என்கிற சங்கல்பம். பிராத்திகூல்ய வர்ஜனமாவது ஸ்ரீயப்பதிக்கு பிரதிகூலனாக இருக்க மாட்டேன், அவன் திருவுள்ளம் வெறுக்கும்படியாக நடந்து கொள்ள மாட்டேன் என்கிற சங்கல்பம். கார்பண்யமாவது வேறு உபாயத்தில் சக்தி இராமையை நினைத்தல், நினைக்கணும் அது ஸ்பஷ்டமா, அல்லது அதனடியாக வந்த கர்வம் இன்மை அல்லது சரணாகதனுடைய வியாபாரம். அதனாலே உபாயம் வேற உபாயமே எனக்கு இல்லை, அதனால இந்த உபாயம் அனுஷ்டானம் பண்றதுனால நான் எனக்கு ஒரு இந்த கர்வம் அதெல்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு அந்த சக்தியே இல்லைன்னு நினைக்கணும். மகாவிஸ்வாசமாவது சொல்பமான வியாஜமாயிருக்குமாயினும் அவசியம் காப்பாற்றுவான் என்கிற அசையாத நம்பிக்கை, இதான் ரொம்ப பிரதானமானது. ரொம்ப அல்பமான உபாயமாக இருக்கே, இது ஒரு மனசுல அனுசந்தானம் பண்றது என்ன கஷ்டம் அப்படின்னு நினைச்சா இதுல ஒரு விஷயம் பண்ண வேண்டியது சகிருத் கர்த்தவியம், இந்த மாதிரி பலம் வருதா இதுல அப்படின்னு சம்சயம் வந்தா, அந்த மாதிரி சம்சயம் இல்லாம இருக்கணும். என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கு
இந்த பிரபா உபாயம் இப்படிதான், இதோட சொரூபமே இத்தனை, இப்படி பண்ணா பலம் வந்துதான் ஆகணும், வருது, சாஸ்திரத்தை என்னைக்குமே பொய்யாகாது. மத்த கர்மாக்கள விஷயத்துல எப்படி சாஸ்திரம் சொல்றதெல்லாம் சரியோ, நியாசத்து விஷயத்திலயும் அதே மாதிரிதான், எல்லாம் உண்மை சத்தியமானது. அதனால அந்த நம்பிக்கை இருக்கணும், அசையாத நம்பிக்கை, திருடமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம். கோபத்து வர்ணம் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தல். இதனே ஆத்மஸ்வரூப சமர்ப்பணம், ஆத்மரக்ஷாபல சமர்ப்பணம், இவைகள் அங்கிய இவள் இவைகள் அடங்கிய ஆத்மரக்ஷாபர சமர்ப்பணை நியாசம் என்றும் பரசமர்ப்பணம் என்றும் முன்னே சொன்னோம். அங்கும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு அப்படின்னா, அது பின்வருமாறு. பக்தியோகமாவது, பக்தியோக விதத்துல பக்தியோகத்தை பத்தி சொல்றார். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுகத்தினோ அர்ஜுனா, ஆர்த்தா ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா என்று கீதையில சொல்லப்பட்டது. நாலு விதமான பக்தியோகிகள், ஐஸ்வர்யம், கைவல்யம், மோட்சம் என்ற புருஷார்த்தங்களுக்கு உபாயம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் பக்தியோகிகள் தான். பணம் வேணும்னு யாரு பகவானையே ஆசிரியிச்சு பக்தியோகம் பண்றான், நிரந்தரமா பகவான் தியானம் பண்ணி எனக்கு பணம் வேணும் அப்படி என்ன பிரார்த்தனை பண்றான், அவனும் பக்தியோகி தான். எனக்கு கேவல ஆத்ம அனுபவம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் பண்றான், அவனும் பக்தி யோகி. பரமாத்மாவே வேணும் எனக்கு அப்படின்னு சொல்றான், அவனும் பக்தி யோகி. ஞானின்னு சொல்லப்படுறான், ஐயோ ஆத்மஸ்வரூபத்தையே யாரு வேணும்ன்றான், அவன் ஜிக்யாசுன்னு சொல்லப்படுறான். ஆர்த்தா அர்த்தார்த்தி எல்லாம் மத்த பணம் முதலானதுக்கே யார பிரார்த்திக்கிறாளோ அவா, இவெல்லாம் பக்தி யோகிகள், எல்லாம் சுகிருத்திகள் அப்படின்னு பகவான் சொல்றான். நாலு பேர் சுகிருத்திகள், ஏன்னா பகவானையே ஆசிரியச்சு எல்லாத்துக்கும் அவ பிரார்த்தனை பண்றா. அதே மாதிரி பிரபத்தினாலையும் எல்லா புருஷார்த்தமும் நாங்கள் அடையலாம் அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. மோட்சத்துக்கு அப்படியே கீதாச்சாரியம் சொன்னபடி ஐஸ்வர்யம், கைவல்யம், மோட்சம் புருஷார்த்தங்களுக்கு உபாயமாவது போல் பிரபத்தியும் இங்கே விஷ்ணு புராணத்து ஸ்லோகம் சொல்றது பிரதானமாக. தாவதார்த்தி ததா வாஞ்சா தாவன் மோக ததா அசுகம் யாவன் நயாதி சரணம் துவாம் அசேஷ அன அகநாசனம். எல்லா பாவத்தையும் நாசம் பண்ணக்கூடிய இந்த சரணாகதி என்றது, எது வரைக்கும் அவனுக்கு சரணாகதி பண்றது இல்லையோ அது வரைக்கும் தான் அவனுக்கு ஆர்த்தி, வாஞ்சா, மோகம், அசுகம். இதான் நாலு வகை இங்கு சொல்லப்பட்டது. ஆர்த்தா ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி என்றது இங்கே வேற வேற சப்தத்தினால சொல்லப்பட்டிருது. தாவது ஆர்த்திகி ததா வாஞ்சா, தாவது மோகா ததா அசுகம். ஆர்த்தி, வாஞ்சா, மோகம், அசுகம், நாலு சப்தத்தினாலே ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. அதுலதான் இது எல்லாமே சரணாகதி பண்ற வரைக்குமே அவனுக்கு இதுக்கெல்லாம் இல்ல இருக்காது, சரணாகதி பண்ணா இது எல்லாமே கிடைக்கும் அவனுக்கு. அதனால மோட்சத்து வரைக்கும் எல்லாம் சரணாகத்தினாலேயே பக்தியோகத்துக்கு சமானமான உபாயம் அப்படின்றத இதுல விஷ்ணு புராணத்துல சொன்னதே காமிக்கிறார். இங்க விஷ்ணு புராண வச்சனம் பற்றி வச்சனம் படி மூன்று புருஷார்த்தங்களுக்கு உபாயம் என்ற நம் சித்தாந்தம் சரணாகத்தியே உபாயம் ஆகுதுன்றதுதான் நம்ம சித்தாந்தம் அப்படி சொல்றார். இதோட விஷயமாக இன்னும் கொஞ்சம் விவரணமாக சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அடுத்து இப்ப ரெண்டுக்கு ரெண்டு ஸ்லோகம் ஆச்சு இன்னைக்கு, அடுத்த கிளாஸ்ல மற்ற ஸ்லோகங்களை இதோட சில விவரணங்கள் எல்லாம் இருக்கு. பிரதானமாக சில சொல்ற மூக்ஷ மாத்திர சாமான்யம் சொரூப அர்ப்பணம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுல சொல்ற அடுத்து கொண்ட விவரணத்துல. அதே அடுத்த கிளாஸ்ல கொண்டு அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி பாகவதாக்கு எல்லாம் நமஸ்காரம் தெரிவித்து கார்த்திக சிம்ஹாய கல்யாண குலிசாலுமே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷாய.